தேசிய நலவாழ்வு குழும ஒப்பந்த ஊழியர்களுக்கு முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளில் நூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை பனைவெல்லம் விற்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களை பனைவெல்லம் வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் வாடிக்கையாளர்களின் தேவைகளின் அடிப்படையில் நூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை பனைவெல்லம் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வகுப்பிற்கு இருபது மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் வெகு நேரம் மாஸ்க் அணிய முடியாது என்பதால் அது பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர்களால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களையும் எளிய இனிமையாக இன்மையாக கதராடிகளையும் வாங்கி பயன்படுத்த அரசு ஊழியர்கள் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையை உயர்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற தமிழக அரசின் திட்டத்திற்கு உலக வங்கி ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பக்தர்கள் வழிபடும் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதிக்கு செல்லவும் நீராடவும் அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை டெல்லியில் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையாக முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதியாகி இன்று காந்தியடிகளில் பிறந்தநாளையொட்டி கிராம சபை கூட்டங்களை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது மேலும் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி ஊராட்சியில் நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையில் படிக்கும் மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று கற்பிக்கும் மக்கள் பள்ளி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் இதற்காக தமிழக அரசு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது கோவையிலிருந்து மன்னார்குடிக்கும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தியாவில் செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி பத்து கோடியாகவும் தமிழக வருவாய் இருபத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி நாலு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகளை அக்னி பூச்சனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்